फ्रेंड्स इन्नैक्कि पर्पु वडै एप्पडि सेय्यलाम्नु पार्क्कलाम। फ्रेंड्स इन्नैक्कि नम्म पार्क्क पोरदु पर्पु वडै। नल्ला पर्पै इप्पडि ऊर एडुत्तु वच्चिक्कणुम। अदुक्कप्पुरम् अदै ऊर्नदुक्कप्पुरम् अदै एडुत्तु नम्म मिक्सि जार्ल पोडणुम्। कोंजम् वंदु पर्पै तनियाक एडुत्तु वच्चिक्कोंग। इव्वलो पोदुम् लास्ट पोडुरदुक्कु। ओकेवा? इप्पो एल्ला पर्पैयुम् एडुत्तु उळ्ळ पोट्टुक्कणुम्। சுவையான பருப்பு வடை இன்றைக்கி பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்து வீட்டில் செஞ்சு இதோடு நம்ம மூணு மிளகா வத்தலும் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி சோடாப்பு பூண்டு இஞ்சி இவ்வளோ சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு பல் பெருஞ்சீரகம். எண்ணெய் பொருள் அதிகமாக சேர்க்கறதுனால ரெண்டு காயப்பொடியும் இதில் போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து தொண்டு இஞ்சியும் இதோட சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குற குறன்னு அடைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கணும். முழு பருப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பிசையணும். இதோட சேர்த்து பொடி நறுக்கின வெங்காயம் போடணும். சிம்மிளகாய் போட்டுட்டு அதோட நறுக்கின வெங்காயமும் பொடி சாணம் போடணும். வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயில் ஊற்றுங்க. வடை முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றி எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. நல்லா எடுத்துக்கோங்க. அது எப்படி இது பண்ணணும்னா லைட்டாக இது எடுத்து ஒரு மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் போதும். அப்புறம் நல்லா வந்து பொன்னிறமாக எடுத்து வறுத்து எடுக்கணும். நல்லா வந்து இப்படி பச்சரி எடுத்துடாதீங்க. உள்ளே நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வடை எப்படி ஸ்மூத்தாக வேகணும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த வடையை நீங்கள் எடுக்கலாம். செம்மை